the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்கா ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்கும்போது கூட்டணியை உறுதி பண்ணும். அப்படி கூட்டணியை உறுதி பண்ண முடியலை அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய விவகாரம் கூட்டணியை ஆட்டோமேட்டிக்காக உறுதி பண்ண வச்சிடும். அப்படி தான் இப்போ சமீபத்தில் பலூன் வீழ்த்தப்பட்டுச்சு அமெரிக்கா. அதில் அமெரிக்கா மறைமுகமாகவும் சரி வெளிப்படையாகவும் சரி பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடு ஜெர்மனி, ஜெர்மனியை தொடர்ந்து ஒரு அணி தனியாக சீனாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. வர்த்தகம் அப்படிங்கிற போர்வையில் ரஷ்யா கிட்ட நாங்கள் விட்டதை சீனாவில் போய் பிடிக்க போகிறோம் அப்படின்னு மாபெரும் ஒரு திட்டத்தை போட்டு நகர்ந்தாங்க. அமெரிக்காவோட எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் அவர்களுக்கும் ஒரு செக் வச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. உதாரணமாக இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தையும் பைடன் அவர்கள் இப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டார். அமெரிக்காவில் எந்த கட்சி ஆண்டாலும் சரி சீனாவை எதிர்க்கறதில் ரொம்ப தீவிரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட இறையாண்மைக்கு யாரால் ஆபத்து வந்தாலும் சரி உடனடியாக அவர்களை வீழ்த்த அமெரிக்கா தயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தீவிரமாக சீனாவுக்கு எதிராக வெளிப்படையாகவே பைடன் அவர்கள் பொங்கி எழுந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இதே ட்ரம்ப் அவர்கள் இருந்திருந்தால் இதே அளவுக்கு நடவடிக்கை இருந்திருக்கும், பொங்கி எழுந்திருப்பார். அடிஷ்னலாக பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் அந்த ரெண்டு கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ சீன எதிர்ப்பில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம்தான், பைடன் நிர்வாகத்தை பொறுத்தவரையும் சீனா ஷி ஜின்பிங் அப்படிங்கிறதோடு போயிடுவாங்க, அதிபர் அப்படிங்கிற கடந்து போயிடுவாங்க. ஆனால் ட்ரம்ப்போ ட்ரம்ப் கட்சியோ என்ன வெளிப்படுத்தும் அப்படின்னா, சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அதிபர் அப்படின்னு வெளிப்படுத்துவாங்க. இந்த இரு விஷயந்தான் வேறுபாடைய ஒழிய சீனாவை இறங்கி அடிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணிருச்சு. அதற்கான திட்டங்கள்லாம் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே போடப்பட்டாச்சு. தனியாக சீனாவுக்குன்னு உளவு பிரிவை ஒன்று உருவாக்குனாங்க. அதில் அமெரிக்கா பிரிட்டனையும் அதே போல் உருவாக்கி கூட்டணியை முதல் கட்டமாக உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் பல்வேறு இராணுவ பேஸ்களை கூட்டியிருக்காங்க. அதுவுமே சீனாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இப்போ அந்த பலூனை வீழ்த்தின விதம்தான் பெரிய அளவுக்கு சீனாவுக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அதை ரொம்ப சிம்பிளாகவே தட்டி தூக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தட்டி தூக்காமல் இவர்கள் 4 நாட்களுக்கு மேலே விட்டதுக்கு காரணமும் இந்த விஷயம் பெரிய பூதாகரமாக வெடிக்கணும் அப்படிங்கிறது தான். காரணம் அமெரிக்கா கிட்டேயே இந்த மாதிரி செயல் செஞ்ச சீனாவால் ஐரோப்பா ஒரு பொருட்டாகவே பார்க்காது அப்படிங்கிறத ஐரோப்பாவுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்கணும். அதே சமயம் இந்த ஒரு விஷயத்தை வச்சே சீனாவை பல மடங்கு காரணர் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருந்த அமெரிக்கா கையில் சீனாவை கொடுத்தது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் 4 நாட்கள் இதை விட்டார்கள் அப்படின்னு இப்போ அமெரிக்க ஏஜென்சிகள் பல வல்லுநர்களும் கோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஆராய தேவையில்லை. அமெரிக்கா எல்லாம் செய்யும், காரணத்தை உருவாக்கும், காரணம் தேடும், சிக்கின காரணத்தை பெருசாக ஊதிய பெருசாக்கும். இப்பேற்பட்ட நிலைமையில் இந்த பலூனை 4 நாட்கள் விட்டது மட்டும் இல்லாமல் F-22 இருந்து ஒரு மிசைலை ஏர் டு ஏர் மிசைலை லான்ச் பண்ணி தான் அதை வீழ்த்தியிருக்காங்க. அவர்கள் நினச்சிருந்தா அந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய கன்ஸை யூஸ் பண்ணியே தாக்கியிருக்க முடியும். அதுவும் கடலுக்கு மேலே தான், ஏதாச்சும் ஷிப்பில் இருந்தும் அந்த மாதிரி ஒரு மிசைலை ஏவியிருக்கலாம். குறிப்பிட்டு F-22 யூஸ் பண்ணது மூலிமா அதோட திறனையும் சீனாவுக்கு காட்டின மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா சுமார் 50,000 அடியில் பறந்து தான் வீழ்த்தியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த காரியம் முடிஞ்ச அதே கையோட குவாம் தளத்துக்கு பெரிய அளவில் குண்டு வீச்சு விமானங்களையும் அனுப்பிச்சு வச்சுருக்கு அமெரிக்கா. இது முழுக்க முழுக்க சீனாவுக்கு ஒரு மெசேஜ் தான். சீனாவை எதிர்க்கிறதுக்கு அமெரிக்காவோட நவீனமான ஆயுதங்கள் முதல் வரிசையில் முதல் முறையே பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான். எதுலேயும் செகண்ட் சான்ஸே கிடையாது. அமெரிக்காவோட ஒட்டுமொத்த தொழில்நுட்பமும் முதல் அணியாக நின்று சீனாவை தாக்கும் அப்படிங்கிற மெசேஜை ரொம்ப தெளிவாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் பைடன் நிர்வாகம் இப்போ ரொம்ப தெளிவாக சீனா பேரையும் அதிபர் ஷி ஜின்பிங் பேரையும் குறிப்பிட்டே தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஒரு நாட்டை ஒழிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கள் அந்த திட்டமிடலை ஏற்கனவே போட்டிருப்பாங்க. போட்டு திட்டமிடல் சாதக பாதகங்கள்லாம் அலசி வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து வீர வசனத்தையே அவுத்து விடுவார்கள். ஏறக்குறைய
அமெரிக்காவோட முக்கியமான தளபதிகள் எல்லாருமே ஒரு யுத்தத்துக்கு தயாராகணும் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து அதிபர் பைடன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டும் பெரிய அளவில் பார்க்கப்படுது. வரும் நாட்கள் சீனா யார்கிட்டையும் வம்பு பண்ணலாம் தேவையில்லை, வம்பு வந்தே ஆகும், அமெரிக்கா அதை எதிர்க்கிறதுக்கு களத்தில் இறங்கியே ஆகும். அமெரிக்க விமானங்கள் பறக்கப்போது சீன அதிபர் பதுங்கு குழியில் பதுங்க போகிறார்.